விடுத்தார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னு கேட்டால் நம்ம சாமிநாதன், லொல்லு சபா சாமிநாதன். அவர் பேர் நிஜமாகவே ரொம்ப லொல்லு பிடிச்ச ஆளாவர். அண்டு மோரோவர் அவருடைய வே ஆஃப் அப்ரோச்சிங் ஆக்டிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு தனி ஸ்பெஷலாகவே இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி ரேஞ்சில் யாருமே பண்ணல. ஒரு தனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி வச்சுக்கிறாரு, அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வழி வழியாக எப்படி அந்த நடிப்பு மேலே எப்படி ஆர்வம் வந்தது, எதனால் சினிமா துறையை அவர் தேர்ந்தெடுத்தார், இதெல்லாம் நம்ம கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன். வணக்கம் சார். முதல்ல மனோபாலா சாரோட வேஸ்ட் பேப்பர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சுவாமிநாதனுடைய வணக்கம். பாஸ் வணக்கம் பாஸ், என் செயலில் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம் எல்லாருக்கும், ரொம்ப சந்தோஷம். சார் வந்து பிரம்மாண்டமாக இந்த வேட்ஸ் பேப்பர்ஸ் ஆரம்பித்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதிக லெவலில் வியூவர்ஸ் நீங்கள்லாம் பார்க்குறீங்க, உங்களெலாம் பார்க்குற ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நன்றி வணக்கம். இப்போ சாமிநாதன், எனக்கு ஒரு கேள்வி, அதாவது என்னென்னா, நீங்கள் முதல்ல இருந்தது என்ன தொழில், எதுக்கு இதில் கன்வெர்ட் ஆனீங்க? முதல்ல இருந்த ஒரு ஃபீல்டு, இதோ ஒரு ஃபீல்டு, ஐ மீன் ஃபீல்டு மீன்ஸ் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் கிராமத்தில் லேண்ட் இருக்கு, கும்பகோணம் பக்கத்தில் தென்னூர்னு ஒரு வில்லேஜு, அங்கே விவசாயம். எங்கள் காலத்துலலாம் டென்த்துக்கு அப்புறம் லெவன்த்து, லெவன்த்துங்கிறது பியூசி. அப்போது பியூசி படிச்சுக்கிட்டு இருக்கப்போ அதில் கும்பகோணம் காலேஜில் பியூசி அரியர் பாஸ்கர் பாஸ்கர் பார்த்துருப்பீங்க, அதே காலேஜு, அதே பெஞ்சு, அதே அரியர். அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்து அப்ளிகேஷன் போட்டு, அது மூலயமா வேப்பத்தூர்கிட்டன்னு எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் சித்தியோட ஃபாதர் ஜெமினி கலரில் கதையிலா காலர் இருந்தார், அவர் தான் என்கரேஜ் பண்ணார். நீங்கள் அங்கே தஞ்சையூர் குடும்பமும் ட்ராமா சும்மா போட்டோம், ஏ நல்லா பண்ணுறியாடா அப்படின்னு. நானும் எங்கள் சித்தப்பா பையனும் சின்ன வயசுலேருந்தே இந்த தீபாவளி பொங்கல் எந்த அஞ்சு ஷோனா அஞ்சு ஷோவும் இப்போ பார்த்துருவோம். சினிமா பைத்தியம் சொல்லக்கூடாது, அஞ்சு வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா டைரக்டருக்கும் லெட்டர் எழுதுவோம், அவங்க எடுத்த படத்தை தொகுத்து அவங்கள பாராட்டி லெட்டர் எழுதுவோம் சான்ஸ் கேட்டு. அதுக்கு எந்த பதும் எங்களுக்கு தெரியாது, சும்மா லெட்டர் எழுதுவோம், எல்லாம் கண்டுக்கமாக தூக்கி போட்டுருவாங்கிறது அப்படியே எழுதிருந்தோம். அது நேரத்தில் இவர் வந்து கிராமத்தில் நாங்கள் ஒரு ட்ராமா சும்மா போட்டோம், அதை பார்த்துட்டு நல்லா பண்ணுறியாடா நீ, ட்ரை பண்ணலாமே, நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், ஜெமினியில் இருக்கீங்களா அப்படின்னு. அந்த காலத்தெல்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் அவங்க எல்லாருமே கூச்சப்படுவாங்க, அந்த காலத்தில் யாரும். இப்போல்லாம் உடனே அவங்க பிள்ளை அவங்க பேர எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க, அப்போல்லாம் ரொம்ப கூச்சப்படுவாங்க. அதனால் அடையர்ல ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீ ஜாயின் பண்ணிக்க, அது மூலமாக உனக்கு இதாக. நான் சும்மா காலேஜ் இதெல்லாம் சேர்ற மாதிரி நினச்சி போனேன், இங்கே 3000 பேரில் 10 பேரை செலக்ட் பண்ணுறேன், ஐயோ அப்படின்னு. எங்கள் சித்தப்பா பையன் நாங்கள் ரெண்டு பேருமே அப்ளிகேஷன் போட்டோம், அவனுக்கு ஒண்டி டைரக்ட் பேரங்கிறனால அவனுக்கு மட்டும் லெட்டர் கொடுத்தாரு ரெக்கமெண்டேஷன். பாணிலகண்டன், புட்டண்ணா, ஸ்ரீதர் சார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், பானுமதி அம்மா, பெரிய பெரிய லெஜண்ட்லாம் உட்காந்துருந்தாங்க. செலெக்ஷனுக்கு ஒரு 10-12 பேர் உட்காந்தாங்க. அவங்களாம் பார்த்தா எனக்கு ஒரு நாளைக்கு 600 பேர் இன்டர்வியூ, அதில் ஒரு 50 பேர், அதில் ஒரு 10 பேர், இப்படி 5 நாளைக்கு ஒரு 15 பேர், 75 பேர், அதில் 10 பேர், இப்படி செலக்ட் பண்ணோம். அதுலேயும் தமிழில் 4, மலையாளத்தில் 2, கன்னடத்தில் 2, மொரீஷியஸ் 1, அது நம்ம தெலுங்கில் 2, இப்படி எல்லா லாங்குவேஜும் வேற, தமிழில் 4 பேர் தான். எனக்கு ரொம்ப இதாக போச்சு. அதான் எல்லாம் பராசக்தி எல்லாருக்கும் அது இதெல்லாம் படித்து பயங்கரமாக பேசி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு சுத்தமாக இதெல்லாம் வராது, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் சித்தப்பா பையன், நான் ரெண்டு பேரும் அப்ளிகேஷன் போட்டேன், அவனுக்கு முதல்ல இன்டர்வியூ கார்டு வந்தது. அவனுக்கு வந்து ஓ மூஞ்சிக்கலாம், ஏன்னா கூப்பிடலாம் அப்படின்ட்டாங்க. பார்த்தா 4 கழிச்சு எனக்கு அன்றைக்கே இன்டர்வியூ கார்டு வந்தது. ரெண்டு பேருமா போனோம். அவன் போனப்போ அவன் வந்து எம்ஜிஆர் மாதிரி நடித்து காட்டுவான், நல்லா பண்ணுவான். பாணியலகண்டன் சார் தான் இவருக்கு ஃப்ரெண்டு, வேப்பத்தூர்கிட்ட சார்
என்ன பார்க்க இந்த பக்கத்து வீடு. ஆனால் டேய் எங்கள் தலைவரை ஏன் முன்னாடியே நடிச்சு காட்டுறியா அப்படின்னு பாணி சார் சொல்லி, அப்புறம் டேய் ரொம்ப குள்ளமாக இருக்க, நீ அடுத்த வருஷம் வா, உன் வளர்ச்சி பத்தலை, ஹைட் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவனா பெரிய டேலண்ட், ஒரு தியேட்டருக்கு போனால் அந்த படத்தில் அத்தனை டைலாக்கு அத்தனை பாட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி பண்ணுவோம், மெமரி ஜாஸ்தி. பின்னாடி கொஞ்ச நாள் வந்து ராபர்ட் ராஜ்ட்ட ஒர்க் பண்ணோம், அசோசியேட் டைரக்டராக இருந்தான், நிறைய படங்கள் அசிஸ்டண்டாக இருந்தான், சிவராமன் பேர். ஆமாம், சிவராமன் இருந்தான், ரொம்ப நாள் கூடவே இருந்தான், அண்ணாதுரைக்கெல்லாம் அசிஸ்டண்ட் இப்படி இருந்தான். அதுக்கு முன்னாடி நான் போ வா போ வா, அவங்க டெய்லி அவ்வளோ பேரும் இன்டர்வியூ பண்ண முடியாது, வா போ வா போன்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு மஞ்சள் போய் எடுத்துகிட்டு லூஸாக ஒரு பேண்டை போட்டு கிராமத்தில் தான் நமக்கு தெரியும் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன். எங்கே போகிறேன்னு, எல்லாரையும் எங்கேயோ அனுப்புறீங்களா, அங்கே போகிறேன்னு. அவங்களாம் தேவையில்லை, நீ தேவை வா அப்படின்லாங்க. அப்போ ஏதோ பண்ணி காட்டுனாங்க, ஏதாவது நடிகர் மாதிரி பண்ண தெரியுமான்னு. எனக்கு அப்போவே கிளாஸில் கிளாஸ் வாத்தியார் மாதிரி பசங்க மாதிரி மிமிக்கிரி ஏறி அவங்கள மாதிரி நடித்து காட்டுறது விளாட்டாக பண்ணுறதெல்லாம் உண்டு. அது மாதிரி கலைஞர் மாதிரி பேசுறது, அண்ணாதுரை மாதிரி பேசுறது, எல்லார் மாதிரி பேசுறது, ஒரு பாலையா மாதிரி பேசுறது, என் மரம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யார் மாதிரி பேச தெரியாதுன்ட்டேன், என்ன அறியாமல் சொல்லிட்டேன். அப்புறம் ஏதாவது படத்தில் நடிகரை பிடிக்குமானே, நிறைய நடிகரை பிடிக்கணும், அவங்க யார் மாதிரி நடிகர் தெரியாதுன்ட்டேன். அப்போ என்ன தான் தெரியல, ஒரு ட்ராமா அந்த தஞ்சையில் ஒரு குடும்பமும் ட்ராமா, அதில் ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி மூணு பேர் பண்ணுவாங்க, அது பண்ணுறேன் சரி பண்ண அப்படின்னா பண்ண உழுந்து வந்து சிரிச்சாங்க. இந்த ட்ராமாவில் வேறு ஏதாவது சீன் இருக்காங்க அதுவும் பண்ண, அதுக்கு ரிச்சாங்க ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க, முக்கால் நேரத்தில் ட்ரெயின் இது படிச்சுட்டு வா அப்படின்னா 15 மினிட்ஸ். அது நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, ஏன்னா திடீர் கூப்பிட்டாங்க, நடுவில் கட் பண்ணிவிட்டு யார் யாருக்கெல்லாம் ஸ்கிரிப்டு கொடுத்தாங்களோ அவங்கள வர வச்சு என்ன பண்ண சொன்னால் நான் சீரியஸாக பண்ணேன். உனக்கு சீரியஸ் செட் ஆகாது, நீ காமெடியாக ட்ரை பண்ணு. எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்க பிடிக்கும், பாலையா எம் ஆர் ராதா அந்த காலத்தில் அவங்களாம் லெஜண்ட், எச்சு சுபா இவங்கெல்லாம் விகேஆர் இவங்கெல்லாம் கேரக்டர் வித் காமெடி அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண ரொம்ப ஆசை. காமெடினால் என்ன பண்ணுறது தெரில, சரி சரிபட்டு வராதுன்ட்டு. எனக்கு முன்னாடி ஒருத்தர் சூப்பர் ஆக்ட் பண்ணி டைவ்லாம் அடித்து செம்மையாக ஆக்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தார், அவர் ரிஜெக்டர், அவர் தான் நாசர். எனக்கு பக்குனு போச்சுக்கோ, இவ்வளோ டேலண்டே ரிஜெக்ட்லாம் நம்மளாம். அவர் ஏன் ரிஜெக்ட்னா, அவர் ஃபிலிம் சேம்பரில் முடிச்சுட்டு இங்கே வந்தார், ஏன் அங்கே தான் படிச்சுட்டு இல்லை இங்கே எதுக்குன்னு கேட்டார். அதுக்கு இல்லை இல்லை சார் எனக்கு இன்னும் ட்ரைனிங், அவர் இன்னும் இன்னொன்று. அந்த காலத்தில் பார்த்தா செங்கல்பட்டுலேருந்து வருவார் சார், எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி வருவார், வடபயணிக்கு இங்கே லிம்பட்டில் இருங்க வடபயணிக்குவா, இங்கே பஸ்ஸில் வருவார் சாமிநாதன் அப்படி பஸ்ஸில் பரமக்கையை கேட்டான், டேய் பாலச்சந்திர ஆஃபீஸுக்கு போ, பூனல் எடுத்து காட்டு உனக்கு சான்ஸ் தருவா, கிண்டல் அடித்தார். அப்படிலாம் இல்லை சார், நான் பல தடவை போயிட்டேன். அனந்து சார் உனக்கு கேரக்டர் வரப்ப கூப்பிட்றேன், கேரக்டர் கூப்பிடவே இல்லை விட்டேன் அப்படிலாம் சொன்னேன். அதுக்கெல்லாம் இல்லை சார், எனக்கு என்னை அறிமுகப்படுத்தின தெய்வம் ராபர்ட் ராஜ்ஷேர் தான், சின்ன பூவம் இல்லை. அப்போ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கல சீட்டு, இன்ஸ்டியூட்டில் எனக்கு செலக்ட் ஆகிட்டேனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்ல மறந்துட்டேன்னா, அதை கூப்பிட்டோன்னே நான் வந்து இப்போவே பண்ணுறேன்ட்டேன், இதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கேன்னாங்க, காமெடி பண்ணி இப்போவே பண்ணுறேன். நான் ஏதோ குருட்டு போக்க படித்த டேலாக் உள்ள பேசுனது உழுந்து வந்து சிரிச்சாங்க. ஒரு செலக்டர்ன்ட்டாங்க பானுமதி அப்பா, ஒன்றும் அங்கே பிரின்சிபால் இவங்கெல்லாம் எல்லாம் கேமரா டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் சார் சொல்ல முடியும்னாங்க, இந்த பையன் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லி. அப்புறம் சரி போயிட்டோம், அங்கே போனால் அங்கே ஒரு ஒரு 50-60 பேருக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட்டு, அது ஃபிலிம்ங்கிறதுனால அதுலேயும் வடிகட்டி ஒரு 20 பேருக்கு பண்ணாங்க, அதில் 19 பேர் சொதப்பிட்டாங்க. நான் பண்ண ஒன்று எல்லாம் லைக் பண்ண, ஐயர் இவர் செலக்டர் அப்படின்னாங்க. எனக்கு என்ன அது இப்படி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் நல்லா பண்ணிருக்கையா, கூச்சமே படலை நல்லா பண்ண. நான் என்னை பயமுறுத்தி விட்டாங்க, இந்த ரவுண்டு இருக்குது இங்கே நிற்கணும், கேமராவை பார்க்கக்கூடாது, டைலாக் இங்கே பார்க்கணும், இங்கே வரணும், ஸ்டெப் வந்து இந்த இது மார்க்கில் பேசணும், அந்த மார்க்கில் பேசணும். எனக்கு ஒரே இதெல்லாம் செருப்பிட்டு வராது, பத பதாச்சு டப்புன்னு துணிஞ்சு நடக்க நடக்கட்டும் பண்ணேன், பார்த்தா சூப்பராக அமைஞ்சு போச்சு அது. அது பார்த்தா அப்புறம் 1 மாதம் ஆச்சு, இதாச்சு கூப்பிடவே இல்லை, என்னடா அது அவ்வளோதான் பிள்ளைக்கு நம்மளை கூப்பிடலன்னு. இங்கே சித்தப்பா போய் நினச்சிக்கிட்டு அவன் போனால் அவன் கூட வந்துடலான்னு நினச்சான், என்னடான்னு யோசிச்சேன். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் காடு வந்து
வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி அப்போ தான் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தேன். நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்போவே பரதன் சார் வந்து என் பட்டில் ஹீரோவாக நடிக்கிறார் கேட்டார். ஹீரோவா சார், எனக்கு சின்ன சின்ன கேரக்டராக சினிமாவில் ரொம்ப வருஷம் இருக்கணும், தயவுசெய்து ஹீரோலாம் வேணாம் சார், ஏதாவது ஒரு சின்ன கேரக்டருங்க. என் பட்டில் நீ தான் ஹீரோ, எனக்கு மலையாளம் தெரியாது சார், அறியல அப்படின்னா. வா, மலையாளம் தெரியும், லாங்குவேஜ் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆக்டிங் அதே மாதிரி அப்படின்னார். ஆக்டிங் எனக்கு தெரியாது சார். அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிட்ட நான் எடுத்தோடனே போய் மலையாள படத்தில் நடிக்கணும். ரதி நிர்வேதம்னு ஒரு படம், சூப்பர் ஹிட் படம் அது, எனக்கே தெரியாது. லா சாரி சார், நான் மொத மொதல் தமிழ் படத்தில் நடிக்கணும் ஆசை, தெரிஞ்ச மொழியில் தடுமாற்றம் இல்லாமல் முதல்ல வரேன், அப்புறம் வரேன் சார் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ படிக்கிறப்போ ஒரு தலைராகும் படத்துக்கு ராபர்ட் சார் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார், தும்பு கைலாஷ் பண்ணார் அந்த கேரக்டர், கல்யாணம் பண்ணிட்டு காலேஜ் போகிற கேரக்டர். அதுவும் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போ, நிறைய குடமாக போ, ததும்பி போவாதுன்னு. எங்கள் ஏபிடி அரசு, உஷா அரசு, அவங்க தான் ரஜினிக்கு டீச்சர். ஆமாம், தெரியும். அவரு தான் நிறைய குடமாக போனார், ரஜினி சார் படிக்க நிறையா வந்தது. ரஜினி அப்போ போகலை, நான் சொல்ல என் பேச்சை கேட்டு போனார், ஆனால் இருட்டார். அப்போ அவர் சொன்னார்னு சொல்லிட்டு, ஏன்னா முடிகிற நேரத்தில் பாலச்சந்தர், பாரதி ராஜா பெரிய பெரிய லெஜண்ட், மோதிர கையால் குட்டு வாங்கணும்னு அந்த காலத்தில் ஒரு இது, அவங்க அறிமுகப்படுத்தா ஹிட்டு அந்த மாதிரி இருந்தது. இவங்க புது டைரக்டர் ஆபடராஜ் சங்கர், பட் இவங்க டைரக்டர் இல்லை, அதுவும் அது டிஆரும் இல்லை, இப்ராஹிம் சார் பேரை போட்டாங்க. இப்ராஹிம் சார் பார்த்தார், குள்ளமாக இருக்கானே பரவாயில்ல சரி ஓகே அப்படின்னார். அதுக்குள்ளே நான் யோசித்து, அப்புறம் ராமாயி வயசுக்கு வந்துட்டான்னு ஒரு படம், வேந்தமட்டி அழகப்பன், அதில் ஒரு ஹீரோயின் கேரக்டருக்காக என் கூட படித்த பொண்ணை அழிச்சிட்டு போனேன், எடுத்து ஒரு ஆல்பத்தை கொடுத்தாரு. இதை நீ கூப்பிட்டு வந்த பொண்ணு அழகாக இருக்கா, அப்படின்னு உள்ளியாக இருக்காப்பா, நீ இந்த ஆல்பத்தில் ஒன்று செலக்ட் பண்ணார். ஏப்பா சார் விடுங்க சார், எனக்கெல்லாம் நீ பண்ணுன்னு ஒரு மூணு, அதில் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணால் அதான் மேனகா காந்தி. அப்போ சொல்ல, நீ தான் ஹீரோ, அட்வான்ஸை முடி அப்படின்னார். சார் அது ஒரு இன்னசென்ட் கேரக்டர்ப்பா, கரெக்ட், நிறைய முடி இருக்கும், நீ தான் ஹீரோன்ட்டார். அடுத்த வாரம் ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், இங்கே வந்துட்டு அங்கே வந்து எல்லாம் சொன்னார், சார் ஹீரோ வேணாம் சார், ஒரு படம் வந்து அது ஓடுனா ஓகே, ஓடலனாக்க மாட்டிக்குவேன் சார், எனக்கு ஹீரோ சான்ஸ்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படி ரெண்டு மூணு ஹீரோ சான்ஸ் வேணான்ட்டேன். அதனால தான் இனி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு என்னமோ, அது பெரிய விஷயம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ரொம்ப நாள் இருக்கணும், எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, ஏன்னா சினிமா பைத்தியனா அதுதான் வாழ்க்கையில். ராபர்ட்ராஜ் தான். அப்புறம் சின்ன போவமில்லைன்னு ஒரு படம், நான் வந்து ஆபாவனன் பார்க்கறதுக்காக ஒரு ஆஃபீஸுக்கு போனேன். ஆபாவனன் எப்படின்னா, ஆபாவனன் இன்ஸ்டியூட்டுக்கு வரதுக்கே ஏபிடி அரசு தான் காரணம். நாங்கள் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு ட்ராமா போட்டோம், அந்த ட்ராமா சிற்பங்களுக்கு உயிர் வந்தபோது, நைட்டு நைட்டு அவர் வந்து வடித்த சிற்பங்கள் நைட்டு நைட்டு வந்து பேசிக்கும், பகலில் இவர் சிற்பம் இது பண்ண, அவர் வந்து விலை பேசுவாங்க, விலை பேசுனா அவர் கொடுக்க மாட்டார், அது ரொம்ப பிரியமாக யாராவது கேட்டால் கொடுப்பார் அந்த மாதிரி. நான் ஒரு கிராமத்தான் பிரியமாக ஒரு குழந்த பொம்மை இருக்கும், எனக்கு குழந்தையே கிடையாதுங்க, அழகாக இருக்குது, சிற்பத்தை கொடுங்கன்னு கேட்பேன். அந்த இது நடித்தோம். அப்போ சொன்னார், நல்லா ஞாபகம் இருக்குது ஆபா சொன்னார், இதில் இந்த படம் ஃபுல்லாக திருடல் மாட்டு, இதில் ஒன்றும் இல்லை சாமி, அடுத்த படத்தை உங்களுக்கு சான்ஸ் தரேன்னாரு. பார்த்து தந்தி பேப்பரில் சின்ன போமில் பேசி ஏவிஎம்ஜியில் ராபர்ட் ராஜசேகர் பூஜைன்னு போட்டது, டேரக்டர் ராபர்ட் ராஜசேகர், ஐயோ கிட்டுக்கிட்டுன்னு குமரன் காலில் இவர் ஆஃபீஸு எடுத்தாப்புல ஓடினேன். ஓட்டு போய் பார்த்தேன், டேய் ஒன்னாடா தேடிக்கிட்டு இருக்கேங்கடா போயிட்டேன் வாடா. அதே ஒருதலை ராகத்தில் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் கல்யாணம் ஆகிட்டு காலேஜ் போகிற கேரக்டர் இது. இது பண்ணால் அதுதான் அவங்க அறிமுகப்படுத்தாங்க, சூப்பர் ஹிட். அதுக்கு முன்னாடினா சினிமாவில் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு மெரினா நாடக குழுவில் போய் 1000 ஸ்டேஜுக்கு மேலே ட்ராமா ஸ்டேஜ் அனுபவம் வேணும்னார் வேப்பத்தூர்கிட்ட எங்கள் தாத்தா. அதெல்லாம் பாடுறா அப்படின்னா அங்கே போய் பண்ணோம். அதுக்கப்புறம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் திடீர்னு செந்தில்நாதன் சார், ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது ஸ்டூடெண்ட் கேரக்டர், வரியா அப்படின்னாரு. எங்கே சார், வடபணி வித்யாதேவ ஸ்கூல் வந்துரு அப்படின்னாரு. சின்னி ஜெயந்த் கூட பண்ணோம், தலைவன் ஆஜராகம் பண்ணுன்னா, டேய் நாராயணன், நாராயணன் இல்லை என் பேர் மாதிரி சின்னி ஜெயந்து அப்படின்னா, அப்படி என்னன்னா கை கொடுக்கும் கை, கை கொடுக்கும் கைன்னா எனக்கு ஆச்சு வந்து, ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி கை கொடுக்கும் கை இல்லை ஒரு சூப்பர் இன்னசென்ட் கேரக்டர், நல்ல கேரக்டர், நீ போய் பாரு மகேந்திர சார்னா, மகேந்திர சார் போய் பார்த்தேன். அப்போ பெரிய பெரிய டைரக்டரை பார்த்தா பேச்சு வராது,
சார் வணக்கம், ஆ சார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆ இல்லை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன், ஆ உங்கள் இதில் நடிக்கணும்னு ஆசை சார். ஆ மேலவா, அப்போ சொல்லியிருக்காங்க அவர் வந்து திடீர்னு நடிச்சு காட்ட சொல்லுவார், கூச்சப்பட ஏதாவது நடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. மேலவானோன்னா கிடீர்னு மாடிப்படி ஏறி போனேன், சார் பூட்டி இருக்குன்னு. ஏன்பா மே மாதம் வாங்கினா எவ்வளோ மாடியில் போய் போட்டு எனக்கு திரும்ப அவருக்கு திரும்பி தான் அந்த மாதிரி ஒரு அப்போ கிடைக்கலாம். இதே அப்படியா, வாழ்த்துக்கள், சந்தோஷம்தான். அதே மாதிரி கிழக்கு வாசலையும் நான் பண்ண வேண்டிய கரெக்டர் என்ன புக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, சென்னை ஜெயந்த அழிச்சிட்டு போயிட்டாங்க. அதுமாதிரி வாய்ப்புகள் அந்த மாதிரி மாறிடுச்சு. அந்த தான் முதல் படம் நான் சிக்கப்போ மனிதன், போனதுக்கப்புறம் தான் இடம் தெரியும். ஒரு 50 பேர் இருந்தாங்க, 50 பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரிஞ்சவங்களாம் உட்காந்துருந்தாங்க. ஏசிசி சார் தான் உங்களுக்கு தெரியுமே, கோவம் தான் எஸ்டீம், பாராட்டுனா கட்டி பிடிச்சி கொஞ்சம் அளவுக்கு பண்ணுவார். அவர் பார்த்தா ஒரு 4 பேருக்கு சொல்லியிருக்காரு, என்னை வந்து ஃப்ரண்ட்டு பேஜ் ஃப்ரண்ட்டு பெஞ்சில் உட்காரத்துக்கு ப்ராமினெண்ட்டாக உட்காந்து வச்சுட்டு போயிட்டார் செந்தில்நாதன் சார். அவதான் அசோசியேட் கோ, அவரோட அசிஸ்டன்ட் வந்தான் ரெண்டு பெஞ்சு பின்னாடி இங்கே உட்கார சொன்னார் சாருன்னு அவனால் உட்காந்து வச்சாங்க. இன்னொருத்தன் வந்தான் சார் இங்கே இப்படி எனக்கு அடைச்சி பெஞ்சு காமிச்சுட்டானுங்க, நான் எனக்கு கோபமாக வந்துடுச்சு, எங்கேயோ இருக்கேனா, இங்கேருந்து பார்த்தா வாத்தியார் இருக்கிறதே தெரியாது. அப்புறம் கரெக்டாக யார் யாரை எங்கெங்கே உட்காந்து வச்சாங்களோ அங்கெல்லாம் போய் கேள்வி கேட்டிருக்காரு இவர். இந்த டைலாக் சொல்லு, இன்னும் ஒருத்தருக்கு சும்மா இன்னும் ஒரு டைலாக்குன்னா பரவாயில்ல, இவர் பெரிய டைலாக் இருக்கா எல்லாம் தடுமாறுறாங்க. புட்டுச்சு கண்ணா அப்படின்னா திட்டுறாரு, எதுக்கடா வந்தீங்களா, இது புடுங்கிறதுக்காக வந்தீங்க, அது இது என்னென்னலாம் பேசிட்டாரு. ரொம்ப பயங்கரமாக சார் நான் பேசுகிறேன்னு எந்திரிச்சு சொன்னேன், நீ என்ன பெரிய இதா அப்படின்னாரு. இல்லை சார் பேசுவேன். நீ அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா யா எல்லோரும் கோவம் வரும், என்ன நடிப்பு படிச்சுட்டு வரதா அப்படின்னு. அதான் ரஜினி சார்கிட்ட கேட்டாங்க நடிப்பு படிச்சுட்டு வரதான்னு. இல்லைங்க, கேமரா முன்னாடி எப்படி இப்படிலாம் நிற்கக்கூடாது, எப்படி இப்படிலாம் பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குற ஒரு ட்ரைனிங் தாங்க நடிப்பு. இது எம்ஜிஎச் சிவாஜிலாம் படிச்சுட்டு வந்தாங்களான்னு, அவங்கெல்லாம் பல வருஷம் பாய்ஸ் கிளப்புன்னு ட்ராமாவில் ட்ரைனிங், பல வேஷங்கள் நடித்து எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு சின்ன அனுபவம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க சொன்ன நடிப்பு. இது அதை பார்த்து கோவம் சின்ன ஃபிலிம் இன்ஸ்டியூட் சொல்லவானா, நான் ட்ராமா ஆர்டிஸ்ட், அப்போ மெரினா ட்ரூப்பில் நடிச்சுக்கிட்டு இருந்தனால ட்ராமா ஆர்டிஸ்ட், எனக்கு டைலாக்லாம் நான் தான் ப்ராம்ப்டர் ஒரு வருஷத்துக்கு, எல்லாருக்கும் பின்னாடி இருந்து எடுத்து கொடுப்பேன், அது வரைக்கும் ட்ராமாவில் கூட சான்ஸ் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு சொல்லியிருந்தேன், அப்போது டைலாக் சொல்லுன்னார், சொல்லுங்க சொல்லுப்பா சொல்லுங்க அப்படின்னு எனக்கு டைலாக் அங்கே சொல்லி கொடுத்து நான் காதலையே வாங்கலை. அப்புறம் இன்னைக்கு நாட்டு நடக்க திருட்டு கொலை கொள்ளை கருப்பேப்பா சத்தியமாக நம்ம நாடு இருப்பேன் சார், இப்படி சொல்லணுமா இல்லை ஸ்டூடெண்ட்டு வாத்தியாரை பார்த்து கேட்குற மாதிரி சொல்லணுமா அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டு வாத்தியாரை பார்த்து கேட்குற மாதிரி சொல்லு சார், டைலாக் சார், சார் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற திருட்டு கொலை கொள்ளை கருப்பழிப்பு இதெல்லாம் பார்க்குறப்ப சத்தியமாக நம்ம நாடு உருப்படாது சார், நம்ம நாடு உருப்புன்னு நினைக்கிறீங்களா, கடவுள் இல்லை சார், கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு பேசணும். கலக்கிட்டடா எந்திரி, எங்கே இடம் தூக்குனாங்களோ அங்கேயே உட்காந்து வச்சார் விநாயகா, டைட் க்ளோஸ் வை அப்படின்னாரு. அந்த படம் பாருங்கள், நான் சொல்கிறேன் டைட் க்ளோஸில் இருக்கும், டக்குன்னு அதோட ப்ரொடியூசர் லட்சுமி மூவிஸ் அந்த லட்சுமி ப்ரொடக்ஷன்னு பூர்ணச்சந்திரராவ், அவர் திடீர்னு என்ன என்னை பார்த்தார், ஏன் சட்டம் சரியில்லைன்னா அவரும் ஒரு சட்டம் வந்து மாட்டி விட்டார். நல்லா அந்த சட்டெல்லாம் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்த சட்டை, இப்போ பணம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. போட்டு அந்த டைலாக் சொல்லிட்டு அந்த படத்தில் எனக்கு ரஜினி சார் வராங்க, அப்புறம் தான் தெரியும் ரஜினி சார் வந்துட்டு ஒரு பகவத்கீதையோட டைலாகை ஒரு தடவை சொன்னார், ரெண்டு தடவை சொன்னார், எல்லாரும் கிளாப்ஸ், ஓகே சூப்பர்னு அவர் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தான் அங்கே சமஸ்கிருதம் அந்த இந்தியோட இது தெரியும், சமஸ்கிருதம் சொல்கிற வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன் அவருக்கு தெரியும், தப்புன்னு அவர் தெரியும். 7வது அவரே ஓகே பண்ணார். அப்போது அந்த இதில் முத முத நான் நடித்த படம் நான் சிக்கப்போ முடியுது, எஸ்எஸ்சி சார் இப்போ சட்டம் என் கையில் சட்டம் ஒரு இருட்டு அது இன்னொரு பண்ணாங்க செகண்ட் ஒன்று, அப்போது சொன்னவற்றை சார் நீங்கள் தான் அறிமுகப்படுத்துறீங்க அப்படியா,
ஆனால் இது த்ரூட்டு பெரிய கேரக்டர் கொடுத்து ராபர்ட் ரைஷர் தான். சின்ன பூமியில் விஷயம் மனசுக்குள் மத்தாப்பு பறவைகள் பல தொடர்ந்து அப்போக்கிறத ஒரு 400 படம் பண்ணால் ஒரு வருஷம் சினிமா ஸ்ட்ரைக்கு. அப்போது டிவிக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் லொல்லு சபான்னு ஒரு ப்ரோக்ராம். அதுதான் டிவிக்கு எப்படி அது விஜய் டிவி அறிமுகம் யாரால் கிடச்சி? அது வேஸ்ட் பேப்பர் சேனல் நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்கள். எல்லாருக்கும் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், நியூ இயர் வாழ்த்துக்கள். அந்த இது ரொம்ப ஃபேமஸ். சும்மா பொலிட்டிக்கல் பற்றி பேசுவாங்க ரெண்டு பேர், அவ்வளோதான். இது வந்து நாங்கள் அப்படியே சீனாவே நடித்து விஜய்டராட்டம் பண்ணுவோம். அந்த மாதிரி இது 5 எபிசோடுக்கு பிரச்சனை வந்து வேணான்னு விஜய் டிவியே சினிமா சட்டையர் பண்ணோன்ட்டு வாட் நாம் சொல்லியோ. அப்போ ரொம்ப இது நடிகர் சங்கத்தில் அந்த பெரிய கூட்டம்லாம் போட்டாங்க. பெரிய சார் அந்த இதில் இதாகி அவர் கூட்டம் மிரட்டினாங்க. இல்லை சார், இது வந்து ஃபாரினில் ஃபேமஸ், கேரளாலாம் கூட ஃபேமஸ், இதில் ஃபேமஸ், அதில் நம்ம கிட்ட தேவையில்லாம் ஏன் பண்ணுற நீ சினிமாவை எடுக்கிற, உனக்கு அபித்த என்ன தெரியும் அப்படி கணம்னா திட்டி அமைச்சிட்டார். அடுத்த சண்டே போய் இன்னொரு அந்த ஸ்கூல் உள்ளே உட்காந்து பண்ணுறது. அப்போது நயன்தாரா மேடம் எல்லாருக்கும் இதை அங்கே பாஸ் பண்ணுங்கள், இதை அங்கே பாஸ் பண்ணுங்கன்னு பேப்பர் கொடுத்துட்டே வருவாங்க எக்ஸாமுக்கு. நான் சொன்னேன் என்கிட்ட அவரப்போ பாஸ் பண்ணுங்கன்னு ஒன்றி சொல்லுங்கன்னு. ஏன் ப்ளீஸ் என்னங்க, படம் பார்த்தா தெரியும். நயன்தாரா மேடம் ஒரு நிமிஷம் நின்றுட்டு கொடு பாஸ் பண்ணுங்கள் அப்படிமா. ட்ரை பண்ணுறேன் மேடம். என்ன பண்ண போகிறோம் பார்ட்னர்? பத்தை வச்சு பறக்கோட போகிறோம். சர்தார்.